பார்க்குமிடமெல்லா மாறுகள் படித்துறைகள் வாய்க்கால்கள் குளங்கள் மரங்கள் சோலைகள் பச்சை வயல்கள் இந்த இயற்கை வளத்திற்கு இறைவனிடம் நன்றி கூறுவது போல் திரும்பும் திசையெல்லாம் கோயில்கள் வானை முட்டும் கோபுரங்கள் இதுதான் சரித்தரங்காட்டும் நெஞ்சை அள்ளும் தஞ்சை உன்னதமான பண்பாட்டின் மணிமகுடம் கரைகள் நாகரீகத்தின் நாற்றங்கால்களாக திகழ்ந்தன நதிகள் நடந்து செல்லும் வழிகளில் பண்பாடுகள் பூத்தன காவிரியின் கருணையால் தஞ்சை நாட்டில் தஞ்சை வளம் மட்டும் பெருகவில்லை அங்கே பக்தி பூத்தது அது கோயில்களாக கனிந்தது சிற்பத்தில் அற்புதம் நிகழ்ந்தது இசையில் உன்னதங்கள் பிறந்தது மாநகரின் பெருமையை எல்லாம் தன் பெருமையாக்கிக் கொண்டான் ஒரு மன்னன் அவன் தஞ்சை திருநகரை தன் தலைநகராக்கிக் கொண்டான் அவன்தான் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மன்னர் மன்னன் சோழ பேரரசன் ராஜராஜன் சோழ நாட்டை சுற்றியிருந்த அரசுகளையெல்லாம் ஒடுக்கி வடக்கே துங்கபத்ரையையும் கலிங்கத்தையும் எல்லையாக்கி தெற்கே ஈழத்தை அகப்படுத்தி சோழ பேரரசை நிலைநிறுத்திய பெருமை ராஜராஜனுக்கு உண்டு வீரமும் ஆட்சி திறனும் அருங்கலை அறிவும் கொண்ட ராஜராஜனின் உள்ளத்தில் தெய்வபக்தி என்ற ஈரமும் சுரந்தது மன்னர்களில் சக்கரவர்த்தியான ராஜராஜன் தேவாலயங்களில் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட தன்னிகரில்லாத தஞ்சை பெரிய கோயிலை நிறுவினான் ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையா ஸ்ரீராஜராஜ தேவர் ஸ்ரீராஜராஜேஸ்வரம் உடையார் கோயிலில் யாண்டு கோயில் சுவர்களில் சீரான எழுத்துக்களில் செம்மையாக அமைந்துள்ள கல்வெட்டுக்கள் நமக்கு சரித்திர களஞ்சியமாகவும் ராஜராஜனின் ஆட்சி சிறத்திற்கு சான்றாகவும் அமைகின்றன
நாலு ஸ்ரீஹஸ்தம் உடையாராக கரமாக எழுந்தருளிவித்த விண்ணள உயர்ந்த விமானம் பெரிது மூலஸ்தானத்தில் உள்ள லிங்க வடிவமான ராஜராஜேஸ்வர உடையாரின் திரு உரு பெரிது நந்தி வடிவம் பெரிது சுற்றியுள்ள சிற்பங்களை வடிப்பதில் காணப்படும் திறன் பெரிது என்று பெரிய கோயிலே ராஜராஜனின் மாபெரும் சாதனையாக திகழ்கிறது. ராஜராஜன் நிறுவிய சோழ சாம்ராஜ்யம் என்றோ மறைந்துவிட்டது. ஆனால் ராஜராஜன் கனவு கண்ட அருட் சாம்ராஜ்யத்தின் குறியீடாக நெஞ்சை நிமிர்த்தி நிற்கிறது அவன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோயில். ராஜராஜனைப் போலவே மாபெரும் வீரனான அவன் மகன் ராஜேந்திரன் தந்தையைப் போலவே மிகுந்த தெய்வ பக்தி கொண்டிருந்தான். தனது வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோவிலைப் போலவே ஒரு கோவிலை எழுப்பினான். அதன் விமானத்தின் உயரம் பெரிய கோயில் விமானத்தை விட சில அடிகள் குறைந்திருக்கிறது. மகன் தன் தந்தையின் சாதனையை மீறிவிட விரும்பவில்லையோ என்று எண்ண வைக்கிறது. சோழப்பேர் அரசர்களின் சாதனை கோயில் கட்டுவதுடன் நின்றுவிடவில்லை. அவர்கள் ஆலயங்களை பக்தி, இசை, நாட்டியம் போன்றவற்றின் கேந்திரமாக உருவாக்கினார்கள். ராஜராஜனும் மற்ற சோழ மன்னர்களும் ஓதுவார்களை நியமித்து தேவார இசையை ஊக்குவித்தனர். இடைவிடாது இன்று வரை தொடர்ந்து வந்த அற்புதமான ஆயிரங்காலத்து இசை மரபு நமது இசை பாரம்பரியத்தின் கருவூலமாக திகழ்கிறது. பக்திதான் நமது இசையின் உயிர் மூச்சு என்பதற்கும் சான்றாக விளங்குகிறது. பாமரஜனபாலினி பாகி பிருகன்நாயகி காமிதார்த்தபலதாயினி. இசையைப் போலவே நாட்டியத்தையும் வழிபாட்டின் அங்கமாகவே கருதி கோயில்களில் நாட்டிய மங்கையர்க்கு ஏற்பாடு செய்தார்கள் சோழ மன்னர்கள். காலப்போக்கில் சமுதாயத்தின் ஒழுக்க நெறிகள் பிறழ்ந்ததன் காரணமாக இந்த நடன மங்கையரை சமுதாயம் இழிவாக கருதியது. ஆனால் ஆடல் மற்றும் பாடல் கலைக்கு அவர்கள் செய்திருக்கும் மாபெரும் தொண்டு மறுக்க முடியாதது. இன்றோ இசையும் பரதமும் உலகெங்கும் பரவியிருக்கிறது. கோமள ஹிருதய நிவாசினி குரு குகமதி பிரகாசி கோமள ஹிருதய நிவாசினி குரு குகமதி பிரகாசி ஸ்ரீமந்திரி நதமந்தி ஸ்ரீமகதேவரஞ்சனி கோமள ஹிருதய நிவாசினி குரு குகமதி. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக கலைகளையும் அவற்றை வளர்த்த மன்னர்களையும் வரித்து கொண்டது தஞ்சை மண். Thank you.
காலம் மாறிவிட்டாலும் கடந்து போன பொற்காலத்தில் தழைத்த உன்னதமான கலைகளின் சுவடுகள் தஞ்சையில் திரும்பும் இடமெல்லாம் இன்றும் தெரிகின்றன. பண்ணும் பரதமும் களிநடம் புரிந்த இதே தஞ்சையில்தான் வீணை அதன் இன்றைய வடிவத்தை பெற்றது. எல்லா ராகங்களையும் 72 தாய் ராகங்களுக்குள் அடக்கிவிடும் மிக நுட்பமான மேளகர்த்தா ராகத் தொகுப்பு முறையும் தஞ்சையில் 17ஆம் நூற்றாண்டில் வேங்கடமகி என்பவரால் உருவாக்கப்பட்டது. காலப்போக்கில் கலையின் உன்னத லட்சியங்கள் மறக்கப்பட்டன. பாட்டும் பண்ணும் உணர்வையும் உயிரையும் பண்படுத்துபவை என்பது புரியாமல் போனது. இசையை கூர் கூராக்கி அதன் சாரமற்ற நெளிவு சுழிவுகளில் புலமையை காட்டுவதுதான் இசை அறிவின் இலக்கணம் என்ற அறியாமை ஆட்டம் போட்டது. இந்த வக்கர கதியின் மொத்த உருவம் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பொப்பிலி கேசவையா. ஊர் ஊராகத் திரிந்து மற்ற இசைவாணர்களை போட்டிக்கு இழுப்பதே இவர் வேலையாக இருந்தது. தன்னிடம் தோற்றவர்களின் வாத்திய கருவிகளையும் அவர்கள் பெற்ற விருதுகளையும் தனதாக்கிக் கொண்டு மமதை என்ற மதம் பிடித்த யானையாக திரிந்தார் கேசவையா. பொப்பிலி கேசவையாவின் ஆணவத்தை தூளாக்கி தஞ்சை இசை பாரம்பரியத்தின் மகத்துவத்தை நிலைநாட்டினார் கர்நாடக மும்மூர்த்திகளில் ஒருவரான ஷாமா சாஸ்திரிகள். ஷாமா சாஸ்திரிகளின் சவாலை ஏற்று அங்க சேஷ்டையை தவிர்த்து பாட முயன்றார் கேசவையா. ஆனால் அது அவரால் இயலவில்லை. ஷாமா சாஸ்திரிகளின் ஆழமான இசை அறிவிக்கும் கேசவையாவால் ஈடுகொடுக்க முடியவில்லை. சாஸ்திரிகளை போல் இசையுடன் இலகிய பக்தி உணர்வை கலந்து பாடியவர்கள் அவர் காலத்திற்கு முன்பும் இருந்தார்கள். சங்கீதம் என்பது ஆராதனை உபாசனை என்பதற்கு இவர்களே சாட்சி. அப்படி ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் சதாசிவ பிரம்மேந்திரர். ஆத்ம ஞானத்தில் லயித்திருந்த இந்த மகான் எளிய வளமொழி பாடல்களின் மூலம் ஆழ்ந்த பக்தி உணர்வை வெளிப்படுத்தினார். Vare Rama Rasam Rasane Pivare Rama Rasam Shama Shastrikalin Samakalathavarana Thyagaraja Swamigalukko Sangeethame Unnum Sorum Paruhum Neerum Tinnum Vettilaiyum Enraayitru Sudha Rasayutha பக்தி ஸ்வர்கபவர்க்கமும் ஸ்வரராக சுதாரசயோ. தியாக பிரம்மத்தை பொறுத்தவரை இசை கடவுளை அடைவதற்கான ராஜ மார்க்கம். தியாகராஜர் ஆராதித்த ராமன் அயோத்தி ராமன் அல்லது வால்மீகி ராமன் மட்டுமல்ல, அவரது ராமன் உயிர்களுக்கு உயிராய் விளங்கி தோற்றங்களுக்கு அப்பால் நிலைக்கும் பரம்பொருள் பரமாத்மா. தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னன்
தியாகராஜர் தன் புகழை பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். தன் தர்பாருக்கு வருமாறு அதிகாரிகளின் மூலம் தியாகராஜருக்கு அழைப்பு விடுத்தான். பரிசு பொருட்கள் தருவதாக ஆசை காட்டினான். நரஸ்துதி செய்ய வாருங்கள் என்ற அழைப்பை கேட்டு தியாகராஜரின் உள்ளம் மிகவும் புண்பட்டது. ஒரு கணம் தம்பூராவின் தந்திகளை விட்டு விலகியது அந்த மகானின் விரல்கள். நிதியை நாடுவதா சுகம் என்று பாடியது அவரது உள்ளம். ராமுனி சந்நிதி சேவ சுகமா, நிஜமுக பலுக்கு மனசா, நிஜமுக பலுக்கு மனசா. உஞ்ச விருத்தி எடுத்து ஆண்டி போல் வாழ்க்கை நடத்தி வந்த தியாகராஜரா உலக ஆசைகளுக்கு மயங்குவார்? ராமபக்தி என்ற அழியாத அருட்செல்வம் அவர் உள்ளத்தில் பெருக்கெடுத்த போது நிலையில்லாத பொருட்செல்வத்திற்கு அவரா அடிமையாவார்? நிதி சுக ராமுனி சந்நிதி சேவ சுகம. துறவிக்கு வேந்தன் துரும்பு என்று காட்டிய தியாக பிரம்மம் வருங்கால சந்ததிகளுக்கு ஆதர்ஷ புருஷராக விளங்கிவிட்டார். காவிரியின் கரையோரமாய் சிறுவையாற்றில் உள்ள தியாகராஜரின் சமாதி இசை வாணர்களும் இசையை இறைவனை அடைவதற்கான உபாசனை என்று ஆராதிப்பவர்களும் நாடும் புண்ணிய கேத்திரமாக மாறிவிட்டது. மமத பந்தன யூத நரஸ்துதி சுகமா, மமத பந்தன யூத நரஸ்துதி சுகமா, மமத பந்தன யூத நரஸ்துதி சுகமா, சுமதி தியாகராஜனு துணிக்கி. தியாகராஜர் விஷயத்தில் சரபோஜி தப்பு கணக்கு போட்டிருக்கலாம். ஆனால் அரிய ஏட்டுச்சுவடிகளை சேகரித்து இந்திய பண்பாட்டை காப்பாற்றுவதில் அவனும் தொண்டு புரிந்தான். இலக்கியம், இசை, மருத்துவம் போன்ற துறைகளில் அவன் சேகரித்த சுவடிகளின் நிலையமாக சரஸ்வதி மகால் விளங்குகிறது. எல்லா சமயங்களையும் ஆதரித்த சரபோஜி கிறித்துவ திருக்கோயில்களையும் பள்ளி வாசல்களையும் கட்டுவித்தான். மராட்டிய மன்னர்களின் இன்றைய வாரிசுகளுக்கு மிஞ்சியது ஒரு சிதைந்த பொற்காலத்தின் எச்சங்களும் வறுமையும் அந்த நாள் ஞாபகங்களும் மட்டும்தான். மராட்டர் வாஸ் ரூல்ட் ஓவர் டைம்ஸ் ஃபார் 200 இயர்ஸ் டில் 1855. சரபோஜியில் வம்சத்தில் வந்த ராஜா துளஜேந்திரா போசாலே கூறுகிறார், மராட்டிய மன்னர்கள் தஞ்சையில் 200 ஆண்டுகள் 1855 வரை ஆண்டார்கள். குறிப்பாக சரபோஜி மிகவும் புகழ் வாய்ந்திருந்தார். அவன் பண்டிதன். மிகுந்த ஆர்வத்துடன் அவன் சேகரித்த ஓலைச்சுவடிகள் இன்று உலக புகழ் வாய்ந்த சரஸ்வதி மகால் நூலகமாக உருவாகியிருக்கிறது. சரபோஜியின் வம்சத்தில் வந்தவன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன்.
பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பிறகு தஞ்சையின் பண்பாட்டு பாரம்பரியம் நெருக்குதலுக்கு உள்ளானது. ஆட்சி பீடம் சென்னைக்கு மாறியது. அங்கே நவீன தொழில்கள் எழுந்தன. தலைநகர் என்ற பெருமை சென்னைக்கு சென்றதால் தஞ்சை வளர்த்த கலைகள் சென்னையில் தஞ்சம் புகுந்தன. நவீன நாகரிகத்தின் வேகத்திலும் மோகத்திலும் பாரம்பரியங்கள் நசிந்து வருகின்றன. ஆனால் ஞான தேடலில் ஈடுபட்டவர்கள் நமது பண்பாட்டின் வேர்களில் விடியலை தேடுகிறார்கள். சுயநல மேகங்கள் சூழும் இன்றைய உலகில் தஞ்சையில் வாழ்ந்த தியாகராஜரின் தியாக வாழ்வு விடிவெள்ளியாக திகழ்கிறது. 150 ஆண்டுகளுக்கு முன் தியாகராஜர் ஏற்றிய சங்கீத ஜோதி உலகெங்கும் ஞான ஒளி பரப்புகிறது. இந்திய ஆன்மீகத்தின் மகத்துவத்தை பறைசாற்றுகிறது. பாருங்கள், உங்களை தஞ்சை அழைக்கிறது. சமய தமசோ மா ஜோதிர்கமயம்